எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல் நேற்று பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க் இருந்தது ஸோ அதில் வந்து பாலா ஒரு டீமாகவும் அர்ச்சனா ஒரு டீமாகவும் இருக்க சொல்லி பிக் பாஸே சொல்லிட்டாரு பாலா டீம் ஃபூரா மனிதர்களாகவும் அர்ச்சனா டீம் பூரா ரோபோவாகவும் இருக்க மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க டீமை வந்து சூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க பாலா கிளவராக எடுத்த ரியோவை கூப்பிட்டுட்டாரு ஏன்னா எதிர்த்தாப்பில் தேப்பில் இருக்கிறது அந்த கேங் ஒன்று ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அழகாக ரியோவை தூக்கிட்டாரு ஸோ அர்ச்சனா நெக்ஸ்ட்டு ரம்யா பண்டியனை தூக்கிட்டாங்க திரும்பியும் பாலா சும்மா இருக்காமல் அனிதா நிஷான்ட்டு அர்ச்சனாவோட கேங் மெம்பர்ஸே தூக்கிட்டாரு ஸோ ஃபைனலாக ரோபோ கேங்கா அர்ச்சனா டீமில் இருந்த ஆறு பேர் யார் யாருன்னா அர்ச்சனா சோம் கேப்ரியல்லா ரமேஷ் சிவானி அண்ட் ரம்யா பாண்டியன் பாலா சைடில் இருந்தது யார் பாலா ஆஜித் அனிதா ஆரி அதுக்கப்புறம் ரியோ நிஷா இப்படி ஆறு ஆறு பேரை ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாலா எதுக்காக நிஷாவை எடுத்தாங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆச்சு அர்ச்சனாவோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிஷா ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட எடுத்தோட மொதல் பிளானே என்னன்னா அர்ச்சனாவுக்கு முட்டை பிடிக்காது ஸோ அதை வச்சு வெறுப்பேற்றலாம் அப்படி தான் சொன்னாங்க இந்த டாஸ்கே எப்படின்னா அவங்கள அந்த ரோபோட்ஸை வந்து ஏதோ ஒரு எமோஷனல் எமோஷனை வெளிப்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கே ஸோ அர்ச்சனாக்கிட்ட வந்து முட்டை கொண்டு போனால் அவங்க எதாவது முகம் சொல்லிப்பாங்க இல்லைனா கோமா கற்றுவாங்க இதுதான் அவங்களோட பிளானாக இருந்தது ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நிஷா தான் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்தந்த கே அந்த கேங்கில் இருக்க யார் யாருக்கு என்னென்ன வீக் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நிஷா தான் நமக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ நிஷா இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆஜித்த போய் வெளியே இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு உள்ள வர சொல்றாங்க உள்ள வந்தோடனே எடுத்தோடனே சிவானி சிரிச்சு அவுட் ஆயிடுறாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹார்ட்டை பிடுங்கிடுறாங்க ஸோ இதுல டாஸ்க் என்னன்னா அந்த ரோபோட்ஸுக்கு ரெண்டு லைஃபா வந்து ஒரு ஹார்ட் ரெண்டு ஹார்ட் கொடுத்துருப்பாங்க அதுல ரெண்டு ஹார்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவங்க ரோபோட் டிஸ்மேண்டில் ஆயிரும் அப்படிங்கிறது தான் கேம் பாலா கேங்க்கு ரொம்ப சுலபமா போயிடுச்சு பெருசா ஒண்ணுமே பண்ணல உடனே சிவானி அவுட் ஆயிட்டாங்க ஸோ மற்றவங்களை எப்படி பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ரியோ சொல்கிறாரு சிவானிக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் போயிடுச்சு அவளை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவளை நம்ம டார்கெட் வைக்கலாம் அப்படின்ட்டு ரியோ சொல்கிறாரு இருந்தாலும் பாலா வேணாம் நம்ம அர்ச்சனாவை டார்கெட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட பாயிண்டில் குறியாக இருக்கார் நிஷாவும் ரியாவும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நம்ம சிவானியே டார்கெட் பண்ணலான் ஆனால் பாலா அதை கேட்கவே இல்லை அர்ச்சனாவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவரோட இதில் உறுதியாக இருக்கார் அர்ச்சனாவையும் சோமியும் தான் நம்ம டார்கெட்டாக எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காரு இந்த டாஸ்கோட இன்னொரு விதிமுறை என்னன்னா ரெண்டு பேரை தான் அட் டைமில் நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ண முடியும் மீதி இருக்கிற ரோபோட்ஸ்க்கு வேலை தான் கொடுக்க முடியும் ஸோ அவங்களோட டார்கெட்டாக ரெண்டு பேரை வச்சு இது பண்ணுங்கிறதுனால அர்ச்சனா சோமை இவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாங்க அர்ச்சனாவை பார்த்துக்க நிஷா ஆரி அனிதா மூணு பேரையும் பாலா அனுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் சோம கூட்டிட்டு பாலா அஜிதெல்லாம் உள்ளே போயிடுறாரு அர்ச்சனாவை வந்து பாட்டு பாட சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்கள கோவப்படுத்தி பார்க்கறதுன்ட்டு இந்த மூணு பேர் ஆரி அனிதா நிஷா இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கையில் ஒரு முட்டை பவுல் கொடுத்து முட்டையை உடச்சு அந்த முட்டை எடுத்து மூஞ்சில் பூசிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அர்ச்சனா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அர்ச்சனா கொஞ்சம் கூட முகம் சுலிக்காம அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஈஷாவோட ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்து ஃபெயில் ஆயிருது அவங்க கடைசி வரைக்கும் அந்த முட்டைனால கொஞ்சம் கூட முகம் சொலிக்கவே இல்லை அடுத்து ரியோ போய் கேபி கிட்ட ஏதோ சொல்கிறாரு கேபி ரொம்ப அசால்ட்டாக அவங்களும் ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றாங்க ஈஸியாக சிரித்து அவுட் ஆயிடுறாங்க ஸோ அங்கேருந்து ஒரு ஹார்ட்டை சந்தோஷமாக பல பிடுங்கிட்டு வந்துடுறாரு கேபி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரியோ என்ன பண்ணுறாருன்னா போய் சிவானியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்கே வந்து சிவானியை காதில் கை வை மூக்கில் கை வை அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப பாடப்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் அந்த பக்கம் ரியோ திரும்ப நேரத்தில் சிவானி சிரிக்கிறாங்க இங்கே ஒரு எமோஷனை ஒரு வாட்டி காட்டினா போதும் ஸோ ஆல்ரெடி சிவானி சிரிச்சு அவுட் ஆகிட்டதுனால அடுத்த எமோஷனை அவங்க கிட்ட இருந்து கொண்டு வர பார்க்குறாங்க கோவம் வர வைக்க பார்க்குறாங்க ஆனால் சிவானி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஆரி ஆஜித் போய் சோம் அடுத்து டார்கெட் வைக்கலான்னு பார்க்குறாங்க சோம போய் அடி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ சோமையும் சிரிக்க வச்சு ஒரு ஹார்ட்டை பிடுங்கிடுறாங்க அவங்க இருந்து இந்த டாஸ்கோட ஒரிஜினல் ரூல்ஸே ரெண்டு பேரை தான் டார்கெட் வைக்கணும் ஆனால் இவங்க வந்து அர்ச்சனாவையும் சோமியும் டார்கெட்டாக எடுத்துகிட்டு கேபிஷி வாண்டிட்டு இருந்தாலும் ஹார்ட் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாஸே கூப்பிட்டு பேசியிருப்பாராட்ருக்கு அதை நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை கூப்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் தான் டார்கெட் வைக்கணும் மற்றவங்களெல்லாம் வேலை தான் வாங்கணும்னு சொல்லி அந்த ஹார்ட்டை திருப்பி கொடுக்க சொல்லிட்டு வரமா அதை வந்து பின்னாடி அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அவங்க ஃபைனலாக டிசைட் பண்ணதை அர்ச்சனாவையும் ரமேஷையும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அனிதாவும் ஆஜித்தும் ரம்யாவை கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து ப்ரஷ் பண்ணு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடு இப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு எமோஷன் கொண்டுட்டு வர பார்க்குறாங்க ஆனால் ரம்யா எந்த எமோஷனும் காட்டின மாதிரி தெரியல அனிதாவும் ஒவ்வொரு ரோபோஸ்க்கும் ஒவ்வொரு நேம் வைக்கிறாங்க எந்த நேம் வச்சால் அவங்களுக்கு கோமம் வருமோ அந்த நேம் அவங்க வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாங்க அர்ச்சனாவுக்கு பாசி ரோபோ ரமேஷ்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ரோபோ ரம்யாவுக்கு சாஃப்ட் ஹார்ட் ரோபோ கேபிக்கு கிரிஞ்சு ரோபோ அதுக்கப்புறம் சோம்க்கு பப்பட் ரோபோ அதுக்கப்புறம் சிவானிக்கு மேக்கப் ரோபோ இப்படி எல்லாம் ஒவ்வொரு நேம் வைக்கிறாங்க அந்த நேமை வச்சு தான் அவங்க கூப்பிடவும் செய்கிறாங்க கடைசியாக எல்லா ரோபோவும் எல்லா மனிதர்களும் உள்ளே போனதுக்கப்புறம் அர்ச்சனா நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ரியோ நிஷாவும் அங்கே வராங்க அர்ச்சனா மூஞ்சில் முட்டை இருக்கிறத பார்த்து இவங்க தான் ஐடியாவே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்களே வந்து அவங்கள முதல்ல நான் ஃபேஸ் வாஷ் பண்ணவை அப்படின்ட்டு ரியோ நிஷா கிட்டே சொல்கிறாரு ஸோ அதாவது அவங்க இந்த இடத்துல ஒரு ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அர்ச்சனாவுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் சகிக்காமல் தான் நின்றுட்டுருக்கு அதனால அவங்கள வந்து இதே ஒரு டாஸ்காக கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களை ஃபேஸ் வாஷ் வேணா சொல்லி அனுப்பி விடுறாரு அங்கே வந்து நிஷாவும் பின்னாடி போகிறாங்க அங்கே அவங்க ஏதாவது எமோஷன் காட்டுறாங்களா அப்படின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ என்ன பண்ணாங்கன்னா அர்ச்சனா மூஞ்சு கழுவுறப்ப பண்ணிவிட்டு கண்ணாடியை ஒரு மாதிரி பார்ப்பாங்க முறைக்கிற மாதிரி நிஷா வந்து அதை பார்த்துட்டு அர்ச்சனா முறைச்சிட்டாங்க ஸோ இவர் எமோஷனில் காட்டிட்டாங்க ஹார்ட்டை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிஷா எல்லா கத்துறாங்க இப்படி அர்ச்சனா கோவத்தை காட்டிட்டாங்கன்னா ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை போய் பிக்பாஸ் கேமராலேயும் சொல்றாங்க ஆனா அர்ச்சனை ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் பாலா என்ன சொல்கிறேன்னா சரி வேணா விட்டுருங்க அர்ச்சனாவை நம்ம டார்கெட்டா வைக்கல ரமேஷை நம்ம டார்கெட்டா வச்சுப்போம் ரமேஷை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நிஷாக்கு ஃபர்ஸ்ட் கோவுறுது நான் இவ்வளோ நேரம் இவங்க கிட்ட போராடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரமேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரி தனியா கூட்டிகிட்டு போயிடாரு ஆரி தனியா கூட்டிகிட்டு போயிட்டு ரமேஷை மசாஜ் பண்ண வைக்கிறாரு ஸோ இவ்வளோ நாளா மசாஜ் வாங்கிட்டு இருந்தேன் ரமேஷ் ஃபஸ்ட் டைமாக மசாஜ் கொடுத்துட்டு இருக்காரு ஆரி இதே கேள்வியதா கேட்டுட்டு இருக்காரு நீங்க எல்லாம் வெளியே மசாஜ் பண்ணிருக்கீங்களா உள்ளே எப்படி இருக்குது மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறப்போ ரமேஷ் வந்து வேற வெளியில் பதில் தான் ஆகணும் இது மற்ற இடத்துல கேட்டிருந்தால் ஒரு வேலை டெம்பர் எழுந்திருப்பாரோ தெரியல ஆனால் இப்போ வந்து கூல தான் பதில் சொன்னார் இங்கே இருக்கிறது நல்லா ஜாலியாக இருக்காது ஃப்ரீயாக நமக்கு மசாஜ் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு கூல ரமேஷ் சொல்லிட்டு இருக்காரு ஆரி இதை வச்சே கேள்வி ரொம்ப நேரமாக கேட்டிட்டு இருக்காரு ஏன்னா இதோட டார்கெட் வந்து ரமேஷ் தான் உள்ள வந்து ரியோ என்ன பண்ணுறாரு ஆரிக்கு எதிராக சொல்கிற மாதிரியே பாலா கிட்ட சொல்கிறாரு அவர் என்ன டாஸ்க் பண்ண சொன்னால் ரொம்ப நேரம் ரமேஷை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ரியோ பாலாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற பாலா என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அது டார்கெட் ஸோ நாங்கள் தான் சொன்னோம் அதை தான் ஆரி டாஸ்க்கை தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ரியா குனோஸ் கட்டாக போய் அர்ச்சனா ஃபஸ்ட்டே ஒரு ஹார்ட்டை இழந்துடுறாங்க பாலா நின்று அர்ச்சனாவை கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அர்ச்சனா எல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு மாதிரி ஒரு ஸ்மைல் காட்டினாங்க அதை பாலா பார்த்துட்டு இல்லை அவங்க எமோஷனை காட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு ஹார்ட்டை வழுக்கட்டாயமாக பிடுங்கிட்டாரு ஆனால் அர்ச்சனா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நான் சிரிக்கவே இல்லைன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவங்க லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க தான் ஆனால் அவங்க ஒத்துக்காமல் இல்லை இல்லை பிக் பாஸ்

சோம் கரெக்டாக தான் பண்ணிடுறாரு எந்த ஒரு கோவமும் அவங்க காட்டல ரமேஷ் ரம்யாவை எல்லாருமே ஒரு ஹார்ட்டை இழந்துட்டாங்க டார்கெட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு சோமை கோவப்படுத்த ட்ரை பண்ணி சோம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காததுனால நிஷா அர்ச்சனா பக்கம் தவிராங்க அர்ச்சனாவை இரிட்டேட் பண்ணான்னு அங்கே போய் பாசிரோபோங்கிற பேரே சொல்லி சொல்லி அவங்க இரிட்டேட் பண்ண பார்க்கறாங்க அர்ச்சனா எந்த இரிட்டேஷனும் ஃபேஸில் காட்டல அதுக்கப்புறம் நிஷா என்ன பண்றாங்கன்னா அர்ச்சனாவோட அப்பாவை பற்றி பேசுறாங்க ஸோ அவங்க கிட்டே இருந்து ஒரு சேடான எமோஷனோ இல்லை ஓமான எமோஷனோ கொண்டுட்டு வரலான்னு நிஷா அப்படி பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் நல்லா தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்பா எப்படி அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க போக 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 அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது என் டாக்டர் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டெப்தான கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அர்ச்சனா அப்பயும் எந்த ஒரு எமோஷனும் கொடுக்காம ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அர்ச்சனா என்ன சொல்லியிருந்திருக்கலான்னா ரோபோக்கு அப்பாவே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் எந்த எமோஷனும் காட்டாமல் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஆனால் நிஷா வாதாடிக்கிட்டே இருக்காங்க இல்லை அவங்க ஒரு எமோஷனில் காட்டிட்டாங்க அவங்க ஃபேஸ் எனக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து சோகமாக வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ அவங்க அந்த சோகத்தை காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி நிஷா சொன்னாங்க இதுக்கடையிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே வந்து ரியோவெல்லாம் சோம் கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க நீ இப்போ வந்து ஹியூமனா சேஞ்ச் ஆகிற ஹியூமனா சேஞ்ச் ஆகி நீ போய் அர்ச்சனாட்டை நடிக்கிற அப்படின்னு ஒரு கமாண்டிங் கொடுக்குறாங்க சோமுக்கு சோமும் ஹியூமனா சேஞ்ச் ஆகி வேக வேகமாக ஆவேசமாக அர்ச்சனா கிட்ட வந்து உனக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் நீ கேட்டுட்டு நிற்கணுமா அவனமோ இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கா நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறியே அப்படின்னு அர்ச்சனாட்ட நடிச்சிட்டு இருக்காரு இதை தெரியாத நிஷா என்ன பண்ணுறாங்கன்னா சோம் கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஏன் என்ன ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவங்க சண்டை வாக்குவாதம் பெருசாகவும் ரியோவும் உள்ள உள்ளே வந்துடுறாரு உள்ளே வந்ததுக்கு தான் சொல்கிறாங்க சோமுக்கு கொடுத்ததே ஒரு டாஸ்க்கு நிஷா கேட்குறப்ப நான் இவ் அவங்கள இவ்வளோ நேரம் பேசி ஒரு எமோஷன் கொண்டுட்டு வந்து வந்தேன் அவங்க வந்து எமோஷனல் நேரம் பிரேக் ஆகிற டைமில் நீங்கள் வந்து இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு நிஷா கத்திகிட்டு இருக்காங்க அப்போ என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திகிட்டு இருக்காங்க நிறையவே தான் சொல்கிறாரு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் நிஷா என்ன ஆச்சோ தெரியல அவங்க வேகமாக வெளியே ஓடி போய் உட்காந்துட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அர்ச்சனா கட்ட அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டேன் சாரி சரி அதுக்கப்புறம் ஒரு ஆக்சன் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு தெரிஞ்சுதான் கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆக்சன் பண்ணிட்டு தான் தெரியல ஏதோ ஒரு எமோஷன்ல வெளியே கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக அவங்க வந்து அப்பா சென்டிமெண்ட்டை எடுத்துட்டாங்க ஆனால் கேட்குறதெல்லாம் கேட்டுவிட்டு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வந்த அதுக்கப்புறம் ரியோ வந்து நிஷாட்ட கேட்கிறாரு இப்போ இதுக்கு நீ எழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறப்போ நிஷா சொல்றாங்க இப்படி அரிச்சு அப்பா அவங்க பத்தி கேட்டுட்டேன் அப்படின்ட்டு உடனே ரியோ சொல்றாரு இதே அழுகையோட எந்திரிச்சு போய் ஆரிய திட்டு நீ ஆரிய திட்டுறப்போ ரமேஷ்கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க கமல் சார் சொன்ன மாதிரி நான் பழைய நிஷாவாக வரேன் அப்படிங்கிற நினைச்சிட்டு நிஷா வெளியே போய் ஆரிக்கிட்ட கண்டபடி கத்திட்டு இருக்காங்க ரொம்ப நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி ரூடா கத்திட்டு இருக்காங்க ஆரிக்கு அதை எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல ஆரியோ அதுக்கேற்ற மாதிரியே ரிப்ளை பண்ண சொல்கிறாரு ஆனால் ஆரிக்கு இந்த விஷயம் ஏற்கனவே நடிப்புங்கிறது தெரிஞ்சு போச்சு இது என்னென்னா ரமேஷ்க்கு இது தெரிஞ்சு போச்சுங்கிறத இது எப்படி நடந்துச்சுன்னு புரியல ரமேஷ் எந்த ஒரு எமோஷனுமே காட்டாமல் சிரிச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க இப்படியே வாக்குவாதம் போயிட்டு ரியோ வந்து ரமேஷை உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்டால் ரமேஷ் ரோபோட்டிக் லாங்குவேஜ்லேயே சொல்கிறாரு அதாவது அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆக்ஷன் பண்ணி என்னோட எமோஷனில் கொண்டு வர பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இவனுக்கு எப்படிதான் நம்ம பிளான் தெரிஞ்சதுங்கிற மாதிரியே ரியோ நினச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து இவங்க சொல்றாரு ச இவங்க பிளானும் ஃப்ளாப் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் திரும்பி பாலா வந்து கேபி ஏதோ எமோஷன் காட்டிட்டாங்கன்னு ஒரு ஹார்ட்டை பிடுங்கிட்டு போயிடுறாங்க இப்போதைக்கு கேபியோட ரெண்டு ஹார்ட்டும் அவுட்டு ஷிவானியோட ரெண்டு ஹார்ட்டும் அவுட்டு சோமுக்கும் ரெண்டு ஹாட்டாக பிடுங்கிட்டாங்க ஸோ இப்படி எல்லாத்துக்கிட்டையும் பிடுங்கி வச்சுட்டாங்க நிஷா அர்ச்சனாவோட அப்பாவை பற்றி பேசினப்போ அர்ச்சனா எமோஷன் காட்டினாங்க அப்படின்ட்டு பாலா கிட்ட நிஷா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பாலா என்ன பண்ணுறாருனா அந்த ஹார்ட்டை பிடுங்குங்க பிக் பாஸ் நமக்கு சொல்லுவார் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேன் மாட்டார் கமல் சார் போன எபிசோட்லேயே சொன்னார் இல்லையா ஸோ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு அர்ச்சனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் பாலா வந்து கேட்கல அந்த ஹார்ட்டை வலுக்க டைமாக பிடிங்கிட்டு அர்ச்சனாவோட ஃபேஸ்லேயே அவங்களோட ஆங்கர் தெரிஞ்சது இருந்தாலும் அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு ரோபாவாக நடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ ஆர்யூ பண்ணி பார்த்தாங்க அந்த ரெண்டு ஹார்ட்டையும் பிடுங்கினதுக்கப்புறம் இப்போ அவங்க ஹியூமனா மாறிட்டாங்க இல்லையா தனியாக உட்காந்து கேபி சிவானியை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டீங்க தானே வாங்க அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அவங்க ரெண்டு பேர் தான் டார்கெட்டாக வைக்கணும் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாரையும் டார்கெட்டாக வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வந்த ரியோவை எல்லாத்தையும் பிடிச்ச அர்ச்சனா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க ஒரு அன்பு ஸ்ட்ராட்டஜி பிரேக் ஆன மாதிரி தான் இருக்கு நமக்கு எவ்வளவா வாதாடி பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரை தான் டார்கெட்டாக வைக்கணும்ன்ட்டு அதுக்கப்புறம் நிறைய வாக்குவாதங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க ஆமாம் தப்பு தான் நாங்கள் நிறைய பேர் அட்ட டைம்ல டார்கெட்டாக வச்சுட்டோம் ஸோ அப்படின்ட்டு சிவானி கேபி சோம்கெல்லாம் அவங்கவுங்க ஹார்ட்டை ஒன்று ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அர்ச்சனாவுக்கு நம்ம இவ்வளோ வேலை பண்ணியும் நம்மளோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவம் ஆகுது நமக்கு மட்டும் ஹார்ட்டு திரும்ப வரல மற்றவங்களுக்கெல்லாம் திரும்ப போயிடுச்சு நம்மளோட எஃபோர்ட் எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு செம கோவத்தை கட்டுறாங்க திரும்ப 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 பயங்கரமாக சண்டை இருக்காங்க ரியோ வந்து பேச வந்தப்பையும் நல்லா பிடிச்சி கத்தி விடுறாங்க ரியோ ஸ்டைல்லையே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாலா போய் கூப்பிட்டு ஏன் ஏன் இவ்வளோ எமோஷன் ஏன் கோவப்படுறீங்க கேம் தானே அப்படிங்கிறப்ப அர்ச்சனா தன்னோட அல்டிமேட் இதான் இது கேம் கிடையாது எப்போ பற்றி பேசுகிறது உங்களுக்கெல்லாம் கேமா அப்படின்ட்டு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமில் கேட்குறாங்க நிஷா ஓடி வந்து நான் தானே பேசினேன் அப்படிங்கிறப்போ யார் பேசினா என்ன ஏன் அப்பாவை பற்றி பேசுகிறது உங்களுக்கெல்லாம் ஒரு கேமா சீ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீம் எமோஷனை காட்டிகிட்டு இருக்காங்க நிஷாவுக்கும் பயம் வந்துருச்சு ஏற்கனவே அவங்க வந்து அப்பாவை பற்றி பேசிட்டோங்கிறன்னு வெளியே போய் அழுதாங்க அர்ச்சனா இப்படி கற்றவும் ரொம்ப பயந்துட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேத்து மேலேயும் தப்பி இருக்க தான் செய்யுது நிஷா வந்து அவங்க அப்பாவை பற்றி கேள்வி கேட்டப்போ ஒரு மேலோட்டமான கேள்வி கேட்டிருந்துருக்கலாம் அவங்களோட இறந்த தருணத்தில் இருந்ததை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருக்க தேவையில்ல அதே மாதிரி அர்ச்சனாவும் என் அப்பாவை பற்றி பேசுகிறப்போ இதெல்லாம் என்ன பெரிய டாஸ்க் எனக்கு அப்பாவை பற்றி பேசுகிற டாஸ்க் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அங்கேயே பிரேக் அவுட் ஆகிருக்கலாம் என் காட்டிட்டு அவங்களும் இல்லை நான் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி அங்கே சகஜக்க நின்றுட்டு இவ்வளோ தூரம் ரியா ரியாக்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு எந்த ஒரு பிளானும் ஒர்க் ஆகாமல் கடைசியில் வந்து இப்படி இதை பற்றி பேசுகிறாங்க ஒன்றா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இது ஒரு நல்ல கேமாக எடுத்திருந்தால் அவங்க வந்து இந்த பற்றி கேள்வியை கூடாது இல்லை இது வந்து ரொம்ப எமோஷனல் பிரே பிரேக் டவுனாக இருக்குது இதெல்லாம் பற்றி பேசுகிறது தப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டே கேமும் வேணாம் ஒன்றும் வேணாம்னா அந்த இடத்துல அவங்க பிரேக் டவுனாக இருக்கணும் அப்பவே பிடிச்ச நிஷாவை திட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய இதே நடந்திருக்காது ஆனால் இவங்க பொறுத்திருந்து தனக்கு ஹார்ட் எப்படியாவது திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு நினை பண்ணாங்க அது நடக்கலைன்னொன்னே இப்படி ஒரு இதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தான் நமக்கு தெரியல அவங்ககிட்ட இருந்து வந்தது ரியல் எமோஷனலானு நமக்கு தெரியல ஏன்னா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி நமக்கு தெரியும் எனதான் இருந்தாலும் கடைசியில் இப்போ அவங்க டீம் குள்ளாரியே அடித்தடி வந்துருச்சு ஸோ இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் சேர்ந்துடு தான் போகிறாங்க எப்படி இருந்தாலும் நீ என் அண்ணன் தங்காச்சின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க ஆனால் இப்போதைக்கு சரியான சண்டை வந்துடுச்சு அவங்க டீமே திரும்பி அர்ச்சனாக்கு எதிராக திரும்பிடுச்சு இவ்வளோ நாளாக அர்ச்சனா எது பண்ணாலும் அதையே தான் பண்ணுவேன்னு சுத்திட்டு இருந்தேன் நிஷா தனி டீமாக பிரிச்சு விடவும் அவங்களோட ஒரிஜினல் கேம் பிளேயராக வெளியே வருதுன்னு தான் சொல்லணும் நிஷா ஒரு பக்கம் அழுகுறாங்க அர்ச்சனா ஒரு பக்கம் அழுகிறாங்க அர்ச்சனாவை சமாதானப்படுத்த எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அவங்க டீம் குள்ளரே நடந்தது இது வெளியே வேற யாராவது ஒரு பர்சன் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையை அந்த கேங் மாற்றிருப்பாங்க இப்போ அந்த கேங் யாருமே நிஷா கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல எல்லாம் அர்ச்சனாவை தான் இருந்தாங்க ஆனா வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காலி தான் அவங்க கையில மாட்டிட்டு சுரேஷ் தாத்தாவை எப்படி மன்னிப்பு கேளுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அர்ச்சனா நிஷா ரெண்டு பேருமே பண்ணுறது தப்புன்னு இவ்வளோ நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனால் அர்ச்சனா ஆர் நிஷா யார் பண்ணது தப்பு யாரு பண்ணது சரின்னு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு பிக் பாஸ் நம்மளை வச்சுட்டாரு இந்த சண்டை அதோட பேச்சப் எல்லாமே இன்னைக்கு ஷோல காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஷோவை தான் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி